MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme-Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை Assured Rental Income. Lifetime Free Stay at Resort. 30-க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். Contact 766-700-8999. 4th ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் வெட்கமே இல்லையா திராவிட மாடல் அரசுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் விகடனில் வந்து ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறாங்க, ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியினுடைய தன்மை என்ன, அது எதனால் இவ்வளவு ஸ்ட்ராங் எழுதியிருக்கிறாங்க, அந்த செய்தியின் பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு காவல்துறைக்கு வக்கில்ல துப்பில்ல, அதனால் நாங்கள் சிபிஐட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீதியில் உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை தமிழக காவல்துறையிட்டிருந்து எடுத்து சிபிஐட்ட வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த வழக்கின் பின்னணி என்ன, ஏன் எந்த ஊடகமும் இதை பெருசாக பேசலை அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்களுக்கு 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து வந்து ஒரு பேட்டியில் பேசினார். அந்த பேசினதன் காரணமாக உடனடியாக 2 நாட்கள் 24 மணி நேரத்தில் வந்து அவர் மீது வந்து வழக்கு பாய்ந்தது, குண்டாஸ் பாய்ந்தது, 2 குண்டு சட்டங்கள் வந்து போட்டாங்க. அதன் பிறகு பழனி பஞ்சாமிர்தத்தில் ஏதோ கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு இயக்குனர் மோகன்ஜி. உடனடியாக அவர் மீது வழக்கு கைது செய்யப்படுறாரு. அவரை சிறையில் வந்து அடி வாங்கினதாலும்னு சொல்கிறாங்க. இப்போது இது போன்ற விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய வீரியம், வேகம், அதில் காட்டுகிற முனைப்பு, இதில் 1% ஆவது சாதாரண காமன் மேன், ஒரு அடித்தட்டு மக்கள், ஒரு பாட்டாளி வர்க்க மக்கள், ஒரு பாமர மக்கள் அடிபட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்கள் காமிக்க மாட்டீங்களா? ஏன் இந்த காவல்துறை இப்படி பாரபட்சமாக நடந்து கொள்கிறது அப்படிங்கிற ரீதியில் தான் அந்த விகடனுடைய அந்த செய்தி அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் அண்ணா நகரில் ஒரு கட்டுமான தொழிலாளினுடைய பெண் குழந்தை 10 வயது பெண் குழந்தை, அந்த 10 வயது பெண் குழந்தை கீழ்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு போய் பார்க்குறாங்க. இது நடக்கிறதுலாம் ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரி பேரில் நடக்குது. ஆகஸ்ட் செப்டம்பர் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவங்கள். போய் அந்த மருத்துவமனையில் போய் பார்க்குறாங்க. அந்த மருத்துவமனையில் இருந்த ஒரு நல்ல மருத்துவர், அடடா இது வந்து உடல்நலம் சரியில்லாமல் அந்த பிள்ளையை யாரோ வந்து வன்புணர்வு பண்ணியிருக்கிறாங்க, வன்கொடுமை செய்திருக்கிறார்கள், முலஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடித்து அங்கே அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கேட்பாரின்றி இருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்காக நாம் கேட்போம் அப்படின்னு இந்த பிள்ளை வந்து வன்கொடுமை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி காவல்துறை போய் புகார் கொடுக்குறாரு. அங்கே வந்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. இத்தனைக்கும் அந்த மருத்துவர் போய் எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாருன்னா அண்ணாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு. அந்த காவல் நிலையத்தில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய ராஜி அப்படிங்கிறவங்க. இந்த ராஜி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டமாக இந்த செய்தி வழியாக இருக்கிற விஷயங்கள் என்னென்னா ரொம்ப பகீர்னு இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய பெற்றோரை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி புகார் கொடுத்தீங்களாமே, வாங்க பெற்றோர்கள்லாம் வாங்க, என்ன சொல்லு, என்னென்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக கூப்பிடல. அந்த பெற்றோரை கூப்பிட்டு அந்த யார் மேலே புகார் கொடுத்தாங்களோ அந்த நபர் சதீஷ் அப்படிங்கிற குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரின் முன்னாடியே வச்சு அந்த சிறுமியினுடைய பெற்றோரை அடி உதன்னு போட்டு வெளுக்கிறாங்க இந்த காவல்துறை. யாரை, பாதிக்கப்பட்ட நபரின் பெற்றோரை, அந்த பெண் குழந்தையினுடைய பெற்றோரை யார் மேலே குற்றம் சாட்டினாங்களோ அந்த நபர் முன்னாடியே வச்சு வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க. ஒரு ஆண் காவல் ஆய்வாளர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காவல்துறை அதிகாரி அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தந்தையை வந்து 8 காலில் உதைக்கிறாரு. அந்த அம்மாவை போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி வெளியில் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்தா யாருன்னு பேரை சொன்னால் உனக்கு அவ்வளவு தான் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. யாரை, பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய பெற்றோரை மிரட்டி இருக்கிறாங்க. இதுதான் காவல்துறையினுடைய அறமா? இதுதான் நீங்கள் மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசமா? மக்களுக்காக நீங்கள் நிற்கும் லட்சணம் இதுதானா அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க பார்த்து சிரிக்க மாட்டாங்க உங்கள் மேலே. ஒவ்வொரு ரவுடியாக பார்த்து சுட்டு போடுறீங்கல்ல. தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்த பிறகு 16 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்குதா இல்லையா? தமிழ்நாட்டில் 16 என்கவுண்டர்ஸ் யார் மேலே, குற்றவாளிகள் மேலே என்கவுண்டர்ஸ் போட்டிருக்கிறோன்றீங்கல்ல. ரைட்டு, உங்கள் வாதத்துக்கே வருவோம். இதில் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இந்த நபரால் சொல்லப்பட்ட அந்த நபரின் முன்னாடியே வைத்து இப்படியாக அந்த பெற்றோரை நீங்கள் வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்குறீங்களே. கேட்பார் யாரும் இல்லையா இந்த நாட்டில்? யாருமே கேட்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா?
இப்படியாக இந்த சம்பவம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக ஆங்கில நாளிதழ்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸில் வருதுங்க. இதை பார்த்த சென்னை உயர்நீதிமன்றம் சூமோட்டாக வந்து இந்த வழக்கு கையில் எடுக்கிறாங்க. யாருங்க அது, என்னங்க பிரச்சனை, என்ன நடந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு நாளிதழை பார்த்து பத்திரிகையை பார்த்து விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கங்க. கையில் எடுத்த உடனடியாக இது யார் வந்து உடனடியாக உஷாராக இருக்க வேண்டியது யார்? காவல்துறையை தனது சட்டை பாக்கெட்டில் வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் MK Stalin அந்த கையில் எடுத்திருக்கணும். அப்படி இல்லையா, காவல்துறையினுடைய தலைவராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய சங்கர் ஜிவால் கையில் எடுத்திருக்கணும். அப்படியும் இல்லையா, சென்னை மாநகர காவல் ஆணையர் துப்பாக்கி மொழியிலேயே பேசக்கூடிய மரியாதைக்குரிய திரு அருண் அவர்கள் கையில் எடுத்திருக்கணும். அப்போது இந்த யாருமே கையில் எடுக்காமல் உயர்நீதிமன்றம் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தீங்க. யாருப்பா அந்த ஆய்வாளர், யாருப்பா அந்த ராஜிங்கிற ஆய்வாளர், யாருப்பா அவங்கள கூப்பிடுங்கப்பா, என்னன்றதை கேட்போம். பாதிக்கப்பட்ட சிறுமி யார், அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன, அவங்களுக்கு என்ன நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத போராடி பெற்றுத்தர வேண்டிய கடமை தமிழ்நாடு காவல்துறையின் தலைமைக்கு இல்லையா? அவருடைய வேலை அதுதானே? அப்படியாக தமிழ்நாடு காவல்துறை இந்த அநீதியின் பக்கம் நின்றதன் காரணமாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. எங்க உயர்நீதிமன்றம் ஒரு வழக்க தானா முன்வந்து எடுக்கிறாங்கன்னா, இது காவல்துறைக்கு என்ன மாதிரியான சமிஞ்சையை கொடுக்குது? சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பேசு பொருளை உருவாக்கும்? சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜீவன் நடவடிக்கை எடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜீவன் நடவடிக்கை எடுங்க, சதீஷை கைது பண்ணுங்கன்றாங்க. சதீஷை கைது பண்ணுறாங்க. ராஜீவன் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படி இப்படி அப்படி இப்படின்னு மழுப்பிக்கிட்டே இருந்தவங்க, ராஜி அவர்களை இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் நடவடிக்கை எடுத்த லட்சணமானு கேட்குறாங்களா இல்லையா? காமன் மேன், இதுதான் நீங்கள் எடுத்த நடவடிக்கையின் லட்சணமானு கேட்குறாங்க. அப்போது காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது, இது எவ்வளவு பெரிய அவமானம்! தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் ஒரு பெண்ணுக்கு, 10 வயது சிறுமிக்கு, ஒரு கட்டுமான தொழிலாளருடைய பெண்ணுக்கு இவ்வளவு தாங்க நீதி கிடைக்குமாங்க? இதுதான் திராவிட மாடலா? இந்த திராவிட மாடல் இந்த சம்பவத்துக்காக வெட்கி தலைகுனிய வேணாமா நீங்க அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் இன்னும் கூடுதலாக போய் பாருங்கள், இந்த சம்பவம் வந்து ஒரு ஹைகோர்ட் கிட்ட போகுதுன்னா உடனடியாக சிஎம் என்ன பண்ணணும், சங்கர் ஜிவாலுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுமா இல்லையா, சார் என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள், அருண் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாமே. இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய தார்மீக பொறுப்பும் கடமையும் இந்த வழக்கில் இருக்குதானே? அப்போ ஏன் அதை கேட்கலை? காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றக்கூடிய எல்லா வேலையும் பார்க்குறாங்கங்க. காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அப்படி என்றால் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு தவறு செய்தார் அப்படின்னா அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது, யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அப்படியே கேள்வி கேட்பவர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட, ஒரு பிற்படுத்தப்பட்ட, அல்லது வந்து அவங்கள ஈஸியாக வந்து ஒடுக்கிடலாம் அப்படின்னா அவங்களுடைய குரல் வலையை எப்படி ஒடுக்கலான்னு நினச்சி அதுக்கேற்ற வேலைகளை பார்ப்பது. இப்படியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்தில். குறிப்பாக சம்பந்தப்பட்ட அந்த சதீஷோட பேரை நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய பெற்றோரை அடித்து உதச்சிருக்கிறாங்க, அடித்து உதச்சிருக்கிறாங்க. சரி, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துச்சு, தந்தியில் வந்துச்சு, விகடன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, உயர்நீதிமன்றம் தலையிட்ட பிறகும் அசையாத திராவிட மாடல் அரசு அப்படி ஒரு கட்டுரை வந்திருக்குது. விகடன் ப்ளஸ் இணையதழில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, பெற்றோருக்கு அடி உதை, கயவாளி காக்கிகளுக்கு இதுதான் தண்டனையா அப்படின்னு கேட்டு ஒரு இது வந்திருக்குது. அவள் விகடனில் தலையங்கவன் வந்திருக்குது. ஒருவேளை அந்த வீடியோ வெளியாகாமல் இருந்தால் 10 வயது குழந்தையின் கதி அப்படின்னு தொடர்ந்து போட்டிருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஊடகம் தொடர்ந்து ஒரு தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படுபாதக செயலை பற்றி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் உண்மை தன்மை என்ன, அதன் பின்னணியில் யார் இருக்கா அப்படிங்கிற விவரங்களை ஒரு ஊடகத்திட்டே தான் நீங்கள் கேட்டிருக்கலாமே. நிச்சயமாக அவங்க டேட்டாவை கொடுத்துருப்பாங்க, போய் நீங்கள் களத்தில் போய் நின்று அந்த மக்களுக்கு தேவையான உதவி செஞ்சுருக்கலாமே, அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவியை ஏன் பண்ணலை, ஏன் செய்யலை? இதில் என்ன கொடுமைனு பாருங்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் குழந்தைங்க, அந்த குடும்பத்தை தாக்கி அடித்து உதச்சிருக்கிறது ஒரு பெண் ஆய்வாளருங்க, ராஜிங்கிறவங்க. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். காவல் சட்டை காக்கி சட்டை போட்டு விட்டால் ஆண் என்ன பெண் என்ன யாராக இருந்தாலும் இப்படி தான் இருப்போம், இப்படி தான் நடந்துக்கிடுவோம் அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு தானே இந்த வெளிப்பாடு. எப்படி ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக நிற்க வேண்டும், அவர்களுக்காக போராட வேண்டும், அவர்களுக்காக நீதி கிடைக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட காவல்துறை, அப்படி செயல்பட்டிருக்க வேண்டிய காவல்துறை அந்த குடும்பத்திற்கு அநீதி இழைக்கும்படி செயல்படலாமா? இது நியாயமா?
இது அறமா முதல்ல? சட்டத்திற்கு புறம்பாக அந்த அந்த குடும்பத்தை போட்டு நீங்கள் தாக்கியிருக்கிறீங்க. ஏன் அந்த குடும்பத்துக்கு கேட்பார் இல்லை, நாதியற்ற குடும்பம், அதனால் இப்படிலாம் பண்ணியிருக்கிறீங்க. இதையெல்லாம் உயர்நீதிமன்றம் ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அனலைஸ் பண்ண பிறகு ஒழுங்காக சதீஷை கைது பண்ணுங்கன்னாங்க, கைது பண்ணாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. மீண்டும் அது மட்டும் இல்லாமல் குழந்தையை வந்து உளவியல் ஆலோசனைக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்கங்க. அந்த உளவியல் ஆலோசகர், அந்த மன நல மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. அவர் வந்து இந்த குழந்தைக்கு மனநல ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இப்போ தகவல்கள் வந்து வெளியே சொன்னார் அப்படிங்கிறதுனால அவரை உடனடியாக பண்ணிட மாற்றம் பண்ணிட்டாங்க. அவர் அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். இப்போ எப்படின்னா ரீசெண்டாக அந்த கன்னட நடிகர் தர்ஷன் அப்படிங்கிறவர் குற்றச்சாட்டுக்கு உள்ளானார். அவரை போலவே இந்த சதீஷ் அப்படிங்கிற நபருக்கும் சிறைச்சாலையில் சகலவிதமான வசதிகளையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறதா அந்த காவல்துறை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த கட்டுரை. ஹைலைட்டே ஒன்று தாங்க, நேற்று வந்து அந்த விசாரணைக்கு நேற்று தான் வந்து சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க. இந்த ஹைலைட் என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த ராஜி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்துட்டோன்னு சொன்னாங்க, அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. நேற்றைக்கு மரியாதைக்குரிய நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் வி சிவஞானம் ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன ஷாக் ஆனாங்கன்னா, என்னப்பா ஆக்ஷன் எடுத்தீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது தான், சிறுமி சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரிக்க கூடாதுன்னு நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் சார்ன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு பெரிய இது, இந்த அயோக்கியத்தனம் இல்லையா இது? இது மிக மோசமான அணுகுமுறை இல்லையா இது? இது மட்டும் இல்லாமல் சிறுமியோட வாக்குமூலத்தை செல்ஃபோனில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ராஜி. அது எப்படியோ கசிந்து போய் மீடியாக்களில் வந்திருக்குது. அதில் அதை வெளியிட்ட அந்த பத்திரிகையாளர் மற்றும் ஒரு யூடியூபரும் இதை வெளியிட்டிருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமாலேயே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருந்திருக்குது. ஏங்க நீங்கள் ராஜி மேலே வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்னு கேட்டபோது, தலைகுனிந்திருக்கிறது அரசு தரப்பு வழக்கறிஞர். தலைகுனிந்திருக்கிறார், தலைகுனிஞ்சு நிற்கிறார், என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அவருக்கு. அப்போ இது ஒட்டுமொத்தமாக பார்த்துருக்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றம். இது வேலைக்கே ஆகாது, இவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தைக்கோ இந்த பிஞ்சு குழந்தைக்கோ இந்த குடும்பத்துக்கோ எந்த விதமான சட்ட உதவிகளும் கிடைக்காது. இது வேஸ்ட் ஆஃப் டைமு. இந்த வழக்கை நான் சிபிஐக்கு மாற்றுறேன்னு சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய காலக்கொடுமை. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை, இந்த அமைப்பின் மீது, இவர்கள் நடவடிக்கையின் மீது நம்பிக்கை இழந்த மாண்பமை நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ வசமப்படுத்தியிருக்கிறதுங்க. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த பொள்ளாச்சி வன்கொடுமையும் இன்னும் சிபிஐ கிட்ட தான் இருக்குது. இதில் கொடுமை என்னென்னா, சிபிஐ கிட்ட இருக்கிற அந்த பொள்ளாச்சி கேஸ் என்னாச்சுன்னு இன்றைக்கி வரைக்கும் இந்த மாநில அரசு கேட்டுச்சா, நடவடிக்கை எடுத்தாங்களா, இந்த திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு அதை பற்றி விசாரிச்சிருக்கிறாங்களா தெரியல. என்ன டேட்டா இருக்குது, என்ன ஃபேக்ட் இருக்குது, ஸ்டேட்டஸ் என்ன தெரியல. பொள்ளாச்சி வழக்கை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய அதே சிபிஐ வசம் இந்த வழக்கையும் நீதிமன்றம் கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்ன? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, தமிழ்நாடு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையை முழுவதுமாக இழந்த பிறகுதான் சிபிஐ வசம் கொடுக்குறாங்க நீதிமன்றம். இது இந்த திராவிட மாடல் அரசுக்கு வெட்கக்கேடா இல்லையா? உண்மையிலேயே இந்த அரசு பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, பெண் இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் வந்து வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, இலவச பேருந்து பயணம் கொடுக்குறீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பெண்கள் மீது கரிசனத்தையும் பாசத்தையும் உரிமையும் நிலைநாட்ட நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெண் குழந்தை என்னங்க பண்ணுச்சு? அப்போ அந்த குறிப்பிட்ட காவல் ஆய்வாளரையும் காவல் நிலையத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய குடும்பத்தை அடித்து உதைக்கிறது தான் வந்து ஒரு நியாயமான அணுகுமுறையா? இது கேட்கும்போதே நெஞ்சம் பதறுகிறதா இல்லையா என்ன எல்லாருக்குமே? ஒரு வழக்கு உள்ளூர் போலீஸ்கிட்டருந்து சிபிஐக்கு போதுன்னா அது தமிழ்நாட்டில் காக்கி சட்டை போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைக்குனிவுங்க. தலைக்குனிவு பேருக்கு மூச்சுக்கு 300 முறை நம்ம திராவிட மாடல் அரசுன்னு நம்ம பேசுகிறோம்ல, திமுக நபர் நண்பர்கள் பேசுகிறாங்கல்ல. இந்த ஆட்சி அமைந்த ஆட்சியினுடைய மரியாதையும் ஆட்சியினுடைய பெருமையும் பேசுகிறீங்கல்ல. அப்போ இந்த சம்பவத்தை ஏன் நீங்கள் கண்டிக்கல? ஏன் இதை இதை எதிர்த்து நம்ம வந்து யாரும் பேசலை? காவல் மாநிலமாக தமிழ்நாடு அரசு மாறி வருகிறது தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதை குறித்து நடவடிக்கை எடுக்கலை? போலீஸ் ஸ்டேட்டாக மாறுறதுங்கிறது நல்லது கிடையாது, அது மிகவும் தவறான முன்னுதாரணம். எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம், பக்கத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரு பெண்ணை வன்புணர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மைதான், அந்த நபரை வந்து சுட்டு கொன்னாங்க, என்கவுண்டர் பண்ணாங்க. என்கவுண்டராக அங்கே இருக்கிற மக்கள் வரவேற்றாங்க, அங்கே இருக்கிற மக்கள் வரவேற்றாங்க, பூச்சூடி மலர் தூவி வரவேற்றாங்க. அவங்க நீங்கள் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. நான் அந்த பெண்ணை வன்புணர்வு பண்ணவனுக்கு ஆதரவாக பேசலை, யாருமே அதை பேச மாட்டாங்க. அவனுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும்,
சிறைச்சாலையில் அவர் தள்ளப்பட வேண்டும், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்கவுண்டரை நீங்கள் புகழும் போது அந்த என்கவுண்டர் செய்தவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சிறைவாசத்தில் இருக்கிறார்கள். அப்போது கொலை செய்வதோ என்கவுண்டர் செய்வதோ இங்கே ஒரு தீர்வு அல்ல அப்படிங்கிறத பல வழக்குகள் சுட்டி காட்டிருக்கிறது. என்டி டிஃபன் பல இடங்களில் பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி ஒரு பாதிக்கப்பட்ட சிறுமி தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் அண்ணா நகரில் ஒரு பெண் சிறுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்கல. இங்கே இருந்தால் நீதி கிடைக்காதுமான்னு சிபிஐக்கு போமான்னு உயர்நீதிமன்றம் சொல்லுகிறதென்றால் இதைவிட தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் அசிங்கப்படுத்துறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இதில் தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? எந்த கோபமும் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் ஆசுவாசப்படுத்தி கொண்டு தமிழ்நாடு அரசு தங்களுடைய காவல்துறையை மறுசீரமைப்பிற்கும் சுய விமர்சனத்திற்கும் உள்ளாக்காவிடில் இதனுடைய தாக்கம், இதனுடைய வீரியம், இதனுடைய நீட்சி அப்படிங்கிறது இன்னும் அதிகரித்து கொண்டே போகும். ஆனால் எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் பெயர் வேண்டுமானாலும் வரலாம், பல்வீர் சிங்னு பெயர் வரலாம், ஜெயராஜ் பென்னிக்ஸை அடித்து கொன்ற அந்த காவல் அதிகாரிகள் பெயர்கள் வரலாம், என்கவுண்டர் புகழ் காவல் அதிகாரிகளுடைய பெயர்கள் வலம் வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்கப் போகிற அல்லது அதற்கு எதிர்வினையை யார் ஏற்கப் போகிறார்கள் என்றால் இந்த ஆட்சியின் தலைமை இடத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான். என்ன பதில் சொல்ல போகிறீங்க திராவிட மாடல், உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். வணக்கம்.